வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆங்கிலிகா சேனலில் மெட்ரோமெல் கிளினிக்கல் டைரக்டர் கார்த்திக் குணசேகரன் பேசிகிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் உங்கள் கேள்விகளை தான் வந்து வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஐடியா இங்கே என்னென்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் க்வெஷ்சன்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சயின்டிஃபிக்காலாம் அனலைஸ் பண்ணாமல் ரொம்ப காமனாக வந்து மக்களுக்கு என்ன டவுட் வருதோ அந்த க்வெஷ்சன்ஸ் ஆன்சர் பண்ணலான்றது தான் என்னுடைய அட்டெம்ப்ட் இங்கே. இதில் வந்து கப்பல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, என்கிட்ட டாக்டர் நாங்கள் இன்டர் கோர்ஸ் பண்ணி முடிச்சப்பறோம் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே இந்த டவுட் இருக்கு, அந்த ஸ்பெர்ம் வந்து அப்படியே வந்து வெளியில் வந்துடுது, இந்த மாதிரி வெளியில் வர்றதுனால எங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆகாதா, அந்த ஸ்பெர்ம் எல்லாம் உள்ளே தங்கவானாமா அப்படின்ற க்வெஸ்சன் வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்பாங்க. அண்ட் அந்த மாதிரி வரதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ப்ரெக்னன்சி ரேட்ஸ் வந்து பெட்டர் ஆகுமா, நம்ம வேற ஏதாவது பண்ணால் பெட்டர் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் என்னன்னா, இது நம்ம வந்து 3 cc 4 cc ஜாக்குலேட் பண்ணுறோம் ஆனால் 3 cc வெளியில் வந்துடுது, இந்த 1/2 cc உள்ளே போய் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. அண்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு செமன்ன்றது என்ன, இட் இஸ் நாட் ஒன்லி ஸ்பாம்ஸ், ஸ்பாம்ஸ் வந்து விரையிலேருந்து வருது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராஸ்டாடிக் ஃப்ளூட் இருக்கு, செமினல் வெசிகல்ஸ் வந்து ஃப்ளூட் வருது, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வால்யூம் ஆஃப் செமன் வந்து வருது. ஸோ ஸ்பாம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி லைக் ஒரு 5% வந்து ஜாக்லேட் கூட ஸ்பாம்ஸ் கிடையாது, ரொம்ப 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 கம்மி தான் வந்து ஸ்பாம்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இஜாகுலேஷன்றது எப்படி நடக்குது, அந்த பெரினியல் மசில்ஸ் அந்த கிளான்ஸ் எல்லாமே சேர்ந்து கண்ட்ராக்ட் பண்ணுறதுனால இந்த இஜாகுலேஷன் வருது, அதனால தான் அந்த ஃபோர்ஸ் பில்டப் ஆகுது. அதனால மாஸ்டர்பேஷனில் கூட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் டாக்டர் சில சமயம் எங்களுக்கு பக்கத்துலேயே ஸ்பாம் விழுது, சில சமயம் தூரத்தில் விழுது. ஸோ அந்த இஜாகுலேட்டரி ஃபோர்ஸ் வந்து ஆண்களுக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ வெஜைனா உள்ளே போன உடனே அந்த ஸ்பாம் அந்த இஜாகுலேட்டரி ஃபோர்ஸ், அதனால தான் நேச்சர் வந்து அந்த மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரெக்னன்சி வந்து நல்லா வரணுன்றதுக்காக தான் அந்த இஜாகுலேட்டரி ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த எஜாகுலேஷனும் ஆட்டோமேட்டிக்காக வெஜைனால நீங்கள் வந்து, அதாவது யோனிக்குழாயில் நீங்கள் வந்து உடலுறை வச்சுக்கிட்டா கூட அந்த ஸ்பெர்மோட வீச்சு வந்து யூட்ரஸ் வந்து சென்றடைகிற அளவுக்கு வேகமாக இருக்கும், அந்த ப்ரொபல்சர் ஃபோர்ஸ் நிறைய இருக்கும். மேலும் வந்து ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து, அதாவது உயிரணுக்களுக்கு வந்து நீந்திர அந்த தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் வெஜைனால, அதாவது யோனிக்குழாயில் ஸ்பெர்ம் வந்து டெபாசிட் பண்ணால் கூட அதனால மேலே போய் நீந்தி போக முடியும். ஸோ என்ன நீங்கள் டெபாசிட் பண்ணாலும் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, வெஜைனா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே ஒரு ஆர்கன் கிடையாது. ஓகே, நீங்கள் மிஷினரி பொசிஷனில் இப்போ செக்ஸ் பண்ணுங்க, மிஷினரி பொசிஷனாக என்ன, ஒய்ஃப் வந்து கீழே இருக்காங்க, ஹஸ்பண்ட் மேலே இருக்காரு. ஸோ மேலே இந்த மாதிரி நீங்கள் செக்ஸ் பண்ணால் கூட வெஜைனா வந்து இப்படியே போகாது, இப்படியே போய் யூட்ரஸ் உள்ள கண்டினியூ ஆகாது, அந்த கர்ப்பப்பை உள்ள கண்டினியூ ஆகிடாது. ஏன்னா வெஜைனான்றது இப்படி போகிற ஒரு ஆர்கன், ஸோ இப்படி போய் இப்படி இறங்குற ஒரு ஆர்கன். ஸோ இங்கே டெபாசிட் ஆகிற அந்த எஜாகுலேட்டரி ஃப்ளூய்ட் எல்லாம் அப்படியே தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்படி போய் உள்ளே என்னென்னலாம் போதோ அதெல்லாம் வந்து சர்விக்ஸ்குள்ளேயும் யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பையோட வாயிலையும் யூட்ரஸ் உள்ளேயும், அதாவது கர்ப்பப்பை உள்ளேயும் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சமான ஃப்ளூயிட் அது வந்து டெஃபினட்டாக வந்து அது ரிட்டர்ன் தான் ஆக போகுது, அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன, கப்பல்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னா, சரி இதுக்கு வந்து நாங்கள் எங்கள் இடுப்பை தூக்கி மேலே வச்சுக்கலாமா, மேலே தூக்கி வச்சுக்கிட்டோன்னா அந்த ஸ்பாம்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கும் கொஞ்ச நேரம். டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்ணுவாங்க, சரி உங்களுக்கு ரொம்ப கன்சர்ன் இருந்ததுன்னா நீங்கள் மேபி லைக் கொஞ்சம் ஹிப்ஸை தூக்கி வச்சுக்கோங்க, ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட் வந்து உள்ளே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கா, டெஃபினட்டாக இந்த மாதிரி பண்ணால் ப்ரெக்னன்சி ரேட்ஸ் இம்ப்ரூவ் ஆமா, அந்த மாதிரி கிடையாது. ஓவர் இட்ஸ் லைக் ஒரு மென்டல் உங்கள் ஒரு பீஸ் இருக்கிறதுக்காக, என்னடா எல்லாமே வெளியில் போதே நமக்கு வராதுன்ற அந்த நம்பிக்கையை வந்து முறியடிச்சு, ஓகே சரி இப்படியாவது கொஞ்சம் நிறைய வந்து ஃப்ளூயிட் வந்து உள்ளே இருக்கும் அப்படின்னு. அதுவும் எவ்வளோ நேரம் நம்ம படுக்க சொல்கிறோன்னா, ஒரு 15 minutes வந்து கொஞ்சம் இடுப்பை வந்து ஒரு தலைக்காணி கடியில் தூக்கி வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் முன்னாடி இருந்தாருன்னா உங்கள் கால் எடுத்து அந்த விமன் கிட்ட, அது அந்த பெண்மணி கிட்ட என்ன சொல்கிறோம்னா, உங்கள் கால் எடுத்து அவங்க ஷோல்டர் மேலே போட்டுக்கோங்க, இல்லை செவர் மேலே எங்கேயா வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஹிப்ஸ் வந்து கொஞ்சம் தூக்கி இருக்கு, அண்ட் அந்த எஜாகுலேட் அதாவது இந்த செமன் வந்து ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பண்ணுறதுனால ப்ரெக்னன்சி ரேட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட போகிறது இல்லை, பட் உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எப்படி இருந்தாலும் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் டெஃபினட்டாக கொஞ்சம் ஃப்ளூயிட் வெளியில் வரதான் போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு என்ன வேணுமா, 900 அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இருந்தால் கூட, நமக்கு ஒரு நல்ல ஸ்பெர்ம் இருந்தால் கூட ஈஸியாக வந்து அது போய் அந்த எக், அதாவது முட்டையை போய் ஃபர்டிலைஸ் பண்ணிடும். ஸோ அதனால் இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வேக்சின் போட்டுக்கோங்க, ஐடி எல்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க, இட்ஸ் அ குட் சைன். பட் இருந்தாலும் மாஸ்க் அணிச்சுக்கோங்க, சேஃபாக இருங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள்.